ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனல் குட்டீஸ். ஸோ இன்னைக்கான எபிசோட் ஸ்டார்டிங்கே நம்ம சுஹாவா நம்ம ஜேகேவோடைய ரூஃப் டாப் வீட்டுக்குள்ளே வந்து வரா. ஸ்டெயிட்டாக வந்தோடனே அவங்க டேப் ரிகார்டர் இருக்குது, ஆன் பண்ணோடனே இவங்க பேண்டோடைய சாங் இருக்கா, அந்த சாங்கை கேட்டு ரசிக்கிறப்ப தான் அப்படியே வாய்ஸை நோட் பண்ணுறா. ஆஹா, இந்த வாய்ஸ் அந்த வாய்ஸ் தானே அப்படின்னு யோசிக்கிறப்ப யாரோ கதவு தட்டுறாங்களா, போய் திறந்தா நம்ம ஜேகே வந்திருக்கான், என்னுடைய திங்ஸ் இங்கே நான் மறந்துட்டேன்னு சொல்லி உள்ளே வந்து திங்ஸ் எடுக்கிறப்ப இவளே டைரெக்டாகவே கேட்க ஆரம்பிச்சிட்டா, ஆமாம் அந்த வாய்ஸ் நீ தானா, அது நீ தானா அப்படின்னு சொல்லி கேட்குறலா. எந்த வாய்ஸ் எது, இல்லை இல்லை இந்த சிடியில் இருக்கிறது, ஏ என்ன நம்மளுக்குள்ள ஒரு டீலிங்கு, ஏன் திங்ஸை நீ தொடக்கூடாது, உன் திங்ஸை நான் தொட மாட்டேன் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்குறேனா. அடேங்கப்பா, நீ உனே என் ட்ராயிங்லாம் தொடலையே என்ன அப்படின்னு சொல்லி நம்ம சுகா கேட்குறப்போ அப்படியே பூசி முழுகுறான். இல்லையே, யாராவது உங்கள் ட்ராயிங்லாம் பார்க்கறது, எனக்கு ட்ராயிங்லாம் சுத்தமாக பிடிக்காதே அப்படின்னு சொல்லி பில்டப் பண்ணுறப்போ வேற யாரோ ஒருத்தவங்க கதவு தட்டுற சத்தம் கேட்டுட்டு, அச்சோ இவ வேற இந்த இடத்துல இருக்காதே சொல்லி குடுகுடுன்னு அவளை கூட்டின்னு போய் ஒரு ஸ்க்ரீன் பின்னாடி நிற்க வச்சுட்டு பேக் எடுத்து கொடுக்குறான். சப்பலை தூக்கி தொப்புன்னு போடுறப்ப அவள் மண்டியில் வேற வீந்துச்சா, அவள் கத்துறாடு, ஏய் ஷூ 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 சத்தம் போடாது, அமைதியாக இரு சொல்லி அவளை அமைதியாக இருக்க வச்சுட்டு இவன் டோரை ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளே வெளியேருந்து ஓப்பன் பண்ணி வந்துட்டாங்க நம்ம ஹன்சோவை தவிர மீதி நாலு பேருமே வந்துட்டாங்களா. உள்ளே வந்தோடனே ஏய் கைஸ் கைஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வாங்க நம்ம வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். அதெல்லாம் இருக்கட்டும், போப்போ ஃபஸ்ட்டு நூடல்ஸ் செஞ்சு எடுத்துகிட்டு வா சாப்பிட்லாம் சொல்லி சொல்கிறாங்க. நூடல்ஸ்லாம் தீந்து போச்சு, வா நம்ம போய் பர்கர் சாப்பிட்லாம் சொல்லி அடாவடியாக அவங்க எல்லாரையும் வெளியே கூட்டிகிட்டு போகிறப்போ ஸ்டெப்ஸில் நடக்கிறப்ப நம்ம கியாங்க்கு வர வயிறு வலி போல, ஐயோ நான் அர்ஜென்ட்டாக பாத்ரூம் போட்டேன்னே சொல்லி தப்பு தப்புன்னு ஓடி வந்தா உள்ளே நம்மளுடைய சூஹா இருக்கிறத பார்த்துட்டு ஆ அப்படின்னு கத்துறான். பின்னாடி நம்ம ஜேகேவும் வந்துட்டான், எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு ரவுடி பையன் மாதிரி அந்த ஊ வந்து க்வெஸ்சன் கேட்குறா, எத்தனை நாளாக இது நடக்குது, எப்போதுலேருந்து இந்த பொண்ணு இங்கே இருக்கிறா, என்ன தான் நடக்குது உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே அப்படின்னு சொல்லி கேட்குறாளா. அவனா என்ன நடக்குது, ஒன்றும் இல்லை இந்த மாதிரி அவளுக்கு பிரச்சனை, அதனால் ஜஸ்ட்டு ஹெல்ப் பண்ணேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதெல்லாம் எதுக்காக இத்தனை நாள் மறைச்சி வச்சுன்னு இருந்தேன், யார் இவ எதுக்காக நீ வை ஹெல்ப் பண்ணும் இவளுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ நம்ம ஜாங்கை தான் சமாளிக்கிறானே, அவள் வந்து நம்ம பூயோடைய கனவு கண்ணி, அதனால தான் எல்லோரும் ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறானா. என்ன கனவு கண்ணி கண்ணி சொல்கிறப்போ நம்ம கியாங் வேற வந்துட்டான் போல் பாத்ரூம்லேருந்து, கொஞ்ச நேரத்தில் எப்படி தெரியுமா பயந்துட்டேன், எதுக்கு பேசாச மாதிரி அப்படி வந்து நின்றுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவளை வர திட்டிட்டு, கியாங்க அடடடா நீங்கள் ரெண்டு பேரும் மட்டும் ஒன்றா இருக்கிறது நம்ம ஸ்கூலுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன தெரியுமோ காசி பேசுவாங்க, ஏற்கனவே இவளை ஜங்ஷன் ஸ்கூலுடைய பிளே கேர்ள்னு சொல்கிறாங்க, இது மட்டும் தெரிஞ்சிச்சு அதை அவங்க கன்ஃபார்மே பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லவே ஜாங் பக்கத்துலேருந்து அப்படியே ஆட்டுறான், டீ வாய முறோம் சும்மா இருறா அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம சுஹாவா என்னை மன்னிச்சிருங்க, எல்லாம் என் மேமல் தான் தப்பு, இதுக்கப்புறம் நான் இப்படி நடக்காமல் பார்த்துக்கிறேன், எனக்கு கொஞ்சம் நாள் மட்டும் டைம் கொடுங்க, எங்கள் அப்பா கிட்டே எனக்கு கால் வந்தோடனே நான் கண்டிப்பாக இந்த வீட்டை விட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. கூட சப்போர்ட்டுக்கு நம்ம ஜேகேவும் அதை தான் கொஞ்ச நாள் தானே சொல்கிறாங்க, அப்புறம் என்ன கம்பெனி இருங்க நம்ம ஜஸ்ட் ஹெல்ப் பண்ண ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படின்னு சொல்லி, சரி நூடுல்ஸ் சாப்பிடலாமோ அப்படின்னு சொல்லி பிளேட்டை மாத்திரானா. நம்ம கிம்மு வேற ஏண்டா நூடுல்ஸ் இல்லை வெளியே போய் பர்கர் சாப்பிடலானே அப்படின்னு சொல்லி கேட்டவனே திரு திருன்னு முழிக்கிறானா. நம்ம சுஹா நான் கொஞ்சம் நூடுல்ஸ் வாங்கியிருந்திருக்கேன் அது செஞ்சு சாப்பிடலாம், இங்கே இருங்க சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறா. கியாங்க வேறு சும்மா இல்லாமல், ஏ சுஹா உனக்கு தெரியுமா எங்கள் ஜேகே செம்மையாக நூடுல்ஸ்லாம் செய்வான், நீ வேணால் சாப்பிட்டு போகிறா செம்ம டேஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறானா. பக்கத்தில் ஊ வர மண்டையில் புளிச்சுன்னு அடிக்கிறா, ஏண்டா ஏ ஜேகே செய்கிற நூடுல்ஸா, அவள் எதுக்காக நான் சாப்பிடணும், நீ வேற என்னடா காம்ப்ளிமெண்ட் கொடுக்குற அப்படின்னு சொல்லி அவளை வேற பிறந்து கட்டிட்டு, அவளுக்கு சுத்தமாக பிடிக்கல இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறது, யாருக்கு தான் பிடிக்கும், அவளுக்கு தான் ஜேகே மேலே கண்ணு இருக்குல்ல, ஸோ அதனால வந்து எரிஞ்சு எரிஞ்சு விழுறாளே. ஸோ அன்றைக்கி நைட் அங்கேயே முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டேவா ஸ்கூலில் இவங்க ரெண்டு பேரும் நடந்து வர்றப்போ அந்த பிரின்ஸிபல் பார்க்குறாங்க, இன்னுமாட அந்த ஸ்கூலில் நீங்களாம் ஒலாத்தின்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு தனியாக அந்த நம்ம ஷில்பாவை கூப்பிட்டு கேட்குறாரு, என்ன அந்த மார்க்லாம் நான் கம்மி பண்ண சார், நீ கம்மி பண்ணுறீங்களா இல்லையா, ஒன்றும் வேலை நடக்கிற மாதிரி தெரியலையே, ஒழுங்கா சீக்கிரம் மார்க்கெல்லாம் கம்மி பண்ணி அவனுங்களை முதல்ல இந்த ஸ்கூலை விட்டு வெளியே அனுப்பணும்னு சொல்லி ஸ்ட்ரீட்டாக சொல்லி அனுப்பிட்டாரா. பின்னாடியே நம்ம சுஹா வந்தோடனே அவகிட்ட வேற, என்னம்மா ரீசெண்ட் டேஸாக உன் ஃபேமிலி ப்ராப்ளமாக இருக்குது போல், ஸ்கூலுக்கெலாம் ரவுடிங்லாம் வராங்க, இதெல்லாம் சரியில்லையே, படிக்கிற பிள்ளைக்கு இதெல்லாம் ஆகாது, அப்புறம் உங்ககிட்ட கொஞ்சம் காசு கலெக்ட் பண்ண சொன்னதில்ல கிளாஸ் ஃபண்டு, அதை நீ கலெக்ட் பண்ணாத, நான் வேறு யாராவது வச்சு கலெக்ட் பண்ணிக்கிறேன், அப்புறம் நீ வேறு நிறைய காசு பார்த்தா ஆல்ரெடி உனக்கு வேறு காசு ப்ராப்ளமாக இருக்குது, அப்புறம் அந்த காசு திருடணும் சொல்லி உனக்கே ஒரு எண்ணம் உருவாகும் அப்படின்னு எப்படி பேசுகிறாரு பார்த்தீங்களா அந்த பிரின்ஸிபல், அந்த மாதிரிலாம் பேசி ஒரு மாதிரி அவளை அசிங்கப்படுத்துறத இந்த பக்கம் ஷில்பாவும் கேட்டுதான் இருக்காரு, இவளுக்கும் என்னடா பண்ணுறது இப்போலாம் பேசுகிறாரு, சரி தலையே தேன் அந்த வார்த்தை எல்லாத்தையும் கேட்டுக்கினு கம்முன்னு வந்துட்டாங்க.
நெக்ஸ்ட் டே ஹன்ஸும் அந்த ப்ராக்டிஸ் ரூமுக்கு தங்கச்சியை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கானா. பின்னாடியே நம்ம பசங்க எல்லாரும் வந்துட்டாங்க. வா ஹன்ஸு, இன்னைக்கு என்ன சீக்கிரமா வந்துட்டேன், ப்ராக்டிஸ்லாம் செம்மையா இருக்கேன்னு சொல்லிட்டு. நம்ம ஹன்ஸுடைய தங்கச்சிக்கு ஜேகேனா ரொம்ப பிடிக்கும். ஏ டார்லிங் டார்லிங், என்ன டார்லிங், உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு சொல்லி நம்ம ஜேகே கூட நல்லா ஏறி உட்காந்துட்டு நல்லா அரட்டை அடிக்குது. இப்போ அப்படியே பாருங்க, நாட்கள் போயிட்டே இருக்குது. இந்த பக்கம் நம்ம பசங்க ப்ராக்டிஸ் ஸ்கூலுன்னு சொல்லி சும்மா மாசு கட்டுறானுங்க, அதே மாதிரி அந்த பக்கம் ஸ்ட்ராபெரி ஃபீல்டோ ஸ்கூலு ப்ராக்டிஸ்ன்னு சொல்லி அவனுங்களும் ஒரு பக்கம் வந்து கலக்கிட்டு தான் இருக்கானுங்களே. அப்படியே ப்ராக்டிஸ்லாம் முடிச்சுட்டு ஒரு நாள் நம்ம ஜேகே வீட்டுக்கு வரலான்னு வந்தால், ஆப்போசிட்லேயே நம்ம ஹீரோயினி பால் வியாபாரம் பண்ணுறா போல காலையில் போய் பால் பாக்கெட் போடுறது. ஸோ அதே மாதிரி பண்ணினே வராளா, ரெண்டு பேரும் பார்த்துக்குறாங்க. ஏ என்ன இவ்வளோ காலையில் எழுந்துட்டேன்னு சொல்லி கேட்குறானா. ஒன்றில்லப்பா, எனக்கு பார்ட் டைம் ஜாப், இந்த மாதிரி வீடு வீடாக போய் பால் போடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அப்படியா, ஆமாம், உனக்கு கூட நான் நிறைய பால்லாம் எடுத்துட்டு வந்து வச்சிருப்பேன் வீட்டுக்கிட்ட அப்படின்னு சொல்லி சொல்கிறாளா. அப்போ தான் இவனுக்கே தெரியுது, அப்போனா நான் எப்போல்லாம் டோரை ஓப்பன் பண்ணுறோமோ அப்போல்லாம் ஒரு பால் பொடி இருக்குமே, அது நீ தான் எடுத்து வந்து வைக்கிறியா சொல்லி கேட்குறானா. அப்போ அன்னைக்கு சப்வேல ஒரு நாள் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் சீன்ல பாலில் எடுத்து வச்சிருப்பா பார்த்தீங்களா, அந்த பிச்சைக்கார மாதிரி நான் படுத்திருப்பானே, அதெல்லாம் ஞாபகம் வந்து கேட்குறானா. இவளுக்கே அப்போதான் தெரியுது, அடடடா அப்போ அது பிச்சைக்காரன் இல்லையா, அது நீ தானா அப்படின்னு சொல்லி கேட்குறாளா. ஏ என்ன என்ன பார்த்தா பிச்சைக்கார மாதிரியா தெரியுது. ஏ இல்லைப்பா, அந்த இடத்துல பார்த்துட்டு இருந்தா அப்படிதான் நினைப்பாங்க, அது நான் தான், நான் தான் உனக்கு எடுத்து வந்து வச்சேன். சரி சரி, நீ ஆல்ரெடி டயர்டாக இருப்ப, ப்ராக்டிஸ்லாம் பண்ணி நீ போய் ரெஸ்டடு, நான் இன்னும் நிறைய வீட்டுக்கு பால் போட வேண்டியது இருக்குது சொல்லி அவள் பாட்டுன்னு கிளம்பிட்டாளா. அவள் போகிறதையே இந்த பக்கம் ஜேகே வந்து பார்க்குறான். அவனுக்கு வந்து மனசெல்லாம் அடிச்சிக்குது. நான் தான் சொன்னேன்ல, பார்த்தோன்னே அவனுக்கு வந்து நம்ம சுகாவை பிடிச்சிருக்கோம். ஆனால் நம்ம பூயி வந்து வாயை திறந்து சொன்னதால இவனுடைய ஃபீலிங்ஸ் அப்படியே மறைச்சி வச்சுருப்பான். இப்போ அப்படியே லைட்டாக துளிர் விட ஆரம்பிக்குது அந்த ஃபீலிங்ஸ் எல்லாமே ஒன்று ஒன்றா. ஸோ அன்னைக்கான வேலண்டைன்ஸ் டேவும் வந்துச்சுங்க, February 14. ஸ்கூலுக்கு முன்னாடி பாருங்கள், பொண்ணுங்கள்லாம் கிஃப்ட் வச்சுன்னு கையில் வெயிட் பண்ணுங்க. அந்த இடத்துல நம்ம ஊவும் இருக்கா ஜேகேக்கு கிஃப்ட் கொடுக்கணும்னு சொல்லி. அப்போ இன்னொரு பொண்ணா, நானும் ஜேகேக்கு தான் கொடுக்க போகிறேன், சாக்லேட் எடுத்துகிட்டு இருந்திருக்கேன்னு சொன்னோடனே அந்த பொண்ணுக்கிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருக்கா. ஜேகே கிட்ட நான் கொடுத்துக்கிறேன், அதை கொடுன்னு சொல்லி இழுத்துட்டு இருக்கப்போ இந்த பக்கம் பாருங்க, நம்மளுடைய சுகா வராளா, அதை பார்த்தோன்னே அந்த பொண்ணுக்கிட்ட சண்டை போகிறத விட்டுட்டு நம்ம ஊவும் ஸ்ட்ரெயிட்டாக வந்து நெக்ஸ்ட் டே நம்ம சூஹா கிட்ட சண்டை போகிறதுக்கு வந்துட்டா. ஏ நில்லே, நான் யாரும் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல சொல்லி கேட்குறாளா. ஆ தெரியும் தெரியும், நீங்கள் இன்றைக்கி வந்தீங்க தானே அப்படின்னு சொல்லி ரொம்ப மரியாதையாக பேசுகிறாளா. ஏம்மா தாயே, நீ இந்த மாதிரி மரியாதையெல்லாம் பேசாத, எனக்கு ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் வயசில் ஆகலை, நான் ஜேகே விட ஒரே ஒரு வயசு மட்டும் தான் பெரியவ, இப்படி தான் அவன் முன்னாடி என்னை மரியாதை கொடுத்து ஆன்ட்டி மாதிரிலாம் என்னை ட்ரீட் பண்ணிடாதா அப்படின்னு சொல்லி சொல்கிறாளா. ஆ சரிங்க சரிங்க, எனக்கு எல்லாம் புரிஞ்சிச்சிங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாளா. பாரா மறுபடியும் இதே மாதிரியே பேசிகிட்டு இருக்க, அவனுக்கு அறிவே இல்லையா ஜேகே யாருன்னு தெரியல, அவன் ஏன் ஆள், அவன் எப்போவுமே எனக்கு மட்டும் தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாளா. ஆ சரிங்க, இப்போ என்ன அதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இன்னும் அந்த ஃபீலிங் லவ் அப்படின்ற ஒரு வந்துச்சு அப்படின்றத இன்னும் அவங்க உணரலை. ஸோ யார் வேணால் யார் வேணால் ஆளுன்னு சொல்லிக்கலாம், இன்னும் அவங்களுக்குள்ள ஒன்று பொசிசிவ் வந்து ஸ்டார்ட் ஆகலை. ஸோ அதனால இவனும் பேச எடுத்துக்கலாம். ஆ சரிங்க சரிங்க அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு இருக்காளா. அப்போ தான் நம்ம ஐ கேண்டி பசங்க வந்தோடனே அவங்க வந்து பொண்ணுங்கள்லாம் குத்து குத்துன்னு ஓடுதுங்க எறும்பு மாதிரி. போயிட்டு கிஃப்ட்லாம் கொடுக்குறப்போ நம்ம ஜேகே வந்து கத்தி கத்தி கூப்பிட்றா. ஏ ஜேகே நான் வந்துட்டேன் நான் வந்துட்டேன் அப்படி சொல்லி நம்ம ஊ கத்துறாளா. ஊவை பார்த்தோன்னே ஜேகே அடங்க ஒய்யால இவன் என்னடா பண்ணுறான் இந்த இடத்துல சொல்லி தப்ப தப்ப தப்புன்னு அப்படி கிளாஸ் ரூமுக்கு ஓடி போயிட்டாங்க. ஏன் அவன் ஓடிட்டான் ஒன்றும் புரியலையே சொல்லி இவன் அப்படி திரு திருன்னு முழிக்கிறான். ஏன்னா அவனுக்கு கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும்ல, இவன் கொஞ்சம் பெரிய பொண்ணாக தான் தெரியுதா உண்மையிலே. ஸோ எல்லாருமே வந்து இந்த மாதிரிலாம் கொடுத்தா என் ஆள் என் ஆளுன்னு வேறு சொல்லி மானத்தை வேறு வாங்குவாள், அதனால தான் ஓடிட்டானே. ஸோ அவன் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கிளாஸ்க்கு வந்தா. அதுக்கு முன்னாடி நம்ம சாம் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் டேபிளில் நிறைய சாக்லேட்லாம் இருக்குது நம்ம பார்க்கு வர. ஏ சாம், நீ எப்போ போல இந்த வருஷமும் செம்ம ஃபேமஸ் பிள்ளைகளே, உனக்கு பொண்ணுங்க எல்லாரும் கிஃப்ட் கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ நம்ம கிம்மு நம்ம ஜேகேலாம் நிறைய சாக்லேட்டு கிஃப்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்தோடனே அதெல்லாம் பார்த்துட்டு வேறு இன்னும் சீப்பாக சொல்கிறான். அங்கே பார்த்தியா எல்லா லோக்கல் ஐட்டம், லோக்கல் பொண்ணுங்க கொடுத்தது உங்ககிட்ட இருக்கிறது காஸ்ட்லியான ஐட்டம் அப்படின்னு சொல்லி அதில் கூட டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்குறானா. அப்போ நம்ம கிம்மு ஏதோ டெஸ்க் கீழே வந்து எடுக்கிறான் பாருங்க சாக்லேட்டு, அது பயங்கர காஸ்ட்லியான சாக்லேட்டு. ஏ ஜேகே உன் டெஸ்கில் ஏதாவது இருக்கா பாடுறா அப்படின்னே ரெண்டு பேருக்குமே டெஸ்க்குள்ளே வந்து நிறைய காஸ்ட்லியான சாக்லேட்டு கிஃப்ட்லாம் இருக்குதா. அதை பார்த்துட்டு பார்க்குக்கு வயிறு எரியுது, என்னடா இது, அவங்களுக்கும் காஸ்ட்லியான கிஃப்ட் வந்திருக்குதே, என்னதான் நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லி புலம்புறானா. கிம்மா என்ன நடக்குதுன்னா, உங்கள் பொண்ணுங்க இல்லைப்பா அவங்க, இதுக்கப்புறம் எங்கள் பொண்ணுங்க, எங்களுக்கு தான் கிஃப்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இல்லையா, ஸ்கூல் மொத்தமாக எங்கள் பக்கம் திரும்பிச்சு அப்படின்னு இவன் ரொம்ப ஜாலியாக பேசுகிறாங்க.
நெக்ஸ்ட் டே ஸ்கூல் கேம்பஸில் நம்ம பசங்க எல்லாம் நடந்து வரப்போ பேசிட்டே வராங்க. இதே இன்னைக்கு நைட்டு ஹன்ஸ் வரமாட்டானாடா, நம்ம மட்டும் ப்ராக்டிஸ்க்கு போகலான்டா அப்படின்னு சொல்லி பேசிக்கினேன். இப்போ நம்மளை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு யாராவது ஒருத்தர் வேணுமே, யாராவது தேர்ட் பர்சன் வேணுமே, யாரை கூப்பிடலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ அந்த பக்கம் நம்ம சூகா போகிறாளா, நம்ம கிம்மோக்கி அங்கே தான், ஏ சூகா சூகா வம்சம் நில்லு நில்லுன்னு சொல்லி அவகிட்ட போய் இந்த மாதிரி நீ நைட்டு நீ வரியா, நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம், எங்கள் ப்ராக்டிஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் ஜட்ஜ்மெண்ட் பண்ண அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஆனால் அவள் வந்து இல்லைப்பா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் அந்த வேலையை சீக்கிரமாக முடிச்சிட்டேன்னா நான் கண்டிப்பாக வரேன், நான் ஜேகே கால் பண்ணுறேன் நான் வரப்போ அப்படின்னு சொல்லி சொல்கிறா. என்ன வேலை, ஒரு வேளை சாம் கூட நீ டேட்டிங் போறியா, இன்றைக்கி வேறு வேலண்டைன்ஸ் டேல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களா. ஆனால் அது எதுவுமே அவள் கண்டுக்கலை. சரி சரி நான் போயிட்டு வரேன் பாய் சொல்லணுன்ட்டு அந்த சோடா புட்டி ஃப்ரெண்டுக்காரி வேற, என்னடி இன்றைக்கி சாம் கூட டேட்டிங்கா அப்படின்னு கேட்குறா. டேட்டிங்லாம் ஒன்றும் இல்லை சும்மா இருடின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக அந்த ரெஸ்டாரண்ட்டில் போய் தான் பார்ட் டைம் ஜாப் பார்க்குறாளே, வேலண்டைன்ஸ் டேன்றதால எக்ஸ்ட்ரா ஒர்க்கு போலகுது, விழுந்து விழுந்து வேலை செஞ்சிட்ருக்கா. ஆனால் அதுக்கு வெளியவே நம்ம சாம் காரில் இவளுக்காகவே காத்துட்ருக்காங்க. அந்த பக்கம் நம்ம பசங்க எல்லாருமே வேற வழியே இல்லாமல் அந்த ஊவை உட்கார வச்சு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஊக்கு வந்து செம காண்டாவது, கையை கூட எப்படி தட்டுறா பாருங்களா. நம்ம கிம்மு கேட்குறான், என்ன கையில் ஏதாவது குஷ்டமா, நல்லா தட்டினதா என்ன, நல்லா இருந்துச்சுன்னா வாய் தந்து சொல்ல வேண்டியதுன்னு அப்படின்னு சொல்லி கேட்குறேன்னா, அட இளவெடுத்த நாயை இன்னைக்கு என்ன நாள், வேலண்டைன்ஸ் டேடா, இன்னைக்காவது என் ஜேகே தனியாக விடுங்களாண்டா, நாங்கள் ரெண்டு பேரும் டேட்டிங் போனோம்ல, சும்மா நை நை நைன்னு போட்டார் நச்சரிக்கிறீங்கன்னு சொல்லி திட்டுறாளா. இப்போ யாருமே அவனை வேணாம்னு சொல்லுது, அவன் வந்தால் கூட்டின்னு போ, நாங்களே இங்கே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், எங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி பேசி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா அப்புறப்போ நம்ம கியாங் வேற சும்மா இல்லாம, என்னடா இது இன்னும் வரலையே, நம்ம சுகா வரந்தன சொன்னா, ஏன் இன்னும் அவ கால் பண்ணல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டே இருக்கானா. அதை கேட்குற ஊக்கு தான் டென்ஷன் ஆகுது, எதுக்காக அந்த பொண்ணெல்லாம் கூப்பிடுறீங்க, அதான் நான் இங்க இருக்கல அவளெல்லாம் எதுக்கு கூப்பிடுறீங்கன்னு சொல்லி கேட்கறாளா. எதுக்காகனா ஒன்றும் இல்லை, ஒருவேளை அவள் பிஸியாக இருப்பா போல, அவள் பாய் ஃப்ரெண்டோட டேட்டிங் போயிருப்பா அப்படின்னு சொல்லி நம்ம கிம்மு சொல்லவே, அப்போதான் ஊ வந்து யோசிக்கிறா, ஓஹோ அவளுக்கு அப்போ பாய் ஃப்ரெண்ட்லாம் இருக்குதா அப்படின்னு நம்ம ஜேகேவை தான் பார்க்குறான்லே, என்னடா ஜேகே முஞ்சி மாறுதா இல்லையான்னு சொல்லி நோட் பண்ணுறதுக்கு. ஆனால் அவன் பாருங்க அது எதுவுமே கண்டுக்காமல் அமைதியாக இருக்கானா, ரொம்ப நேரம் ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி ரொம்ப டயர்டாயிட்டாங்களா, சரி ஹன்ஸு வேற இல்லை, இதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணால் ஒரு யூஸும் இல்லை, நம்ம இதோட ப்ராக்டிஸ் ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஊக்கு தான் ரொம்ப சந்தோஷம், எப்பாடா இப்போது ப்ராக்டிஸை ஸ்டாப் பண்ணிங்களா, ஏய் வா ஜேகே நம்ம ரெண்டு பேர் அவுட்டிங் போகலான்னு சொல்லி கூப்பிட்றாளா. அவன் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி, நான் எங்கேயும் வரமாட்டேன்னு சொல்லி கம்மன் உட்காந்துட்டேன்னா, அப்போ நம்ம கியாங் வர சும்மா இல்லாமல் ஏன் இன்னும் அந்த சூஹா கால் பண்ணல, ஒருவேளை சாம் கூட அவுட்டிங் போயிட்டாலோ, அதுவும் இல்லைனா அந்த ரவுடி பசங்க மறுபடியும் வந்து அவளை அட்டாக் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு ரெண்டாவதாக ஒரு ஆப்ஷன் சொல்லவே, இவ்வளோ நேரம் கம்மனு டயர்டாக இருக்குன்னு சொன்னவன் அவளுக்கு ஏதோ ஒரு ஆபத்து வந்துச்சுன்னு அப்படியே கண்ணெல்லாம் விரிச்சிட்டான், அப்படியே அலர்ட் ஆகிட்டான், நான் உடனே இங்கே வந்து கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கடகடனு கிளம்பி போகிறப்போ நம்ம ஊ என்ன நினச்சிட்டா, ஆஹா நம்ம கூட தான் அவுட்டிங் வராமல் போலதேன்ட்டு இரே ஒரு நிமிஷம் அவனுக்கு ஒரு வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி ஒரு சாக்லேட் எடுக்கலான்னு போகிறப்போ அவன் தப்பு தப்புன்னு ஓடி போயிட்டான். பின்னாடி நம்ம கிம்மா ஏதோ ஒரு பொண்ணுகிட்ட மொக்க போட்டுக்குன்னே, ஆ அதை வந்துட்டேன் சொல்லலாம், ஆ கிளப் தானே நான் வந்துட்டேன் அப்படின்ட்டு அவன் கிளம்பி போயிட்டான். கியா அங்கே என்ன பண்ணுவான், தனியாக இருந்தேன் அவனும் பின்னாடியே ஓட்டானா. இவன் வந்து பார்க்குறப்போ நம்ம ஜேகே அங்கே இல்லை, பசங்க எல்லாம் போயிட்டாங்க, அவ்வளோத்தான் அப்படியே உட்காந்துட்டா சேர்லேயே, நம்ம ஜாங் மட்டும் தான் இருக்கானே, நீ இந்த வருஷமும் இந்த சாக்லேட்டை கொடுக்கறதுக்கு மிஸ் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி நம்ம ஜாங் கேட்குறான். ஏன்னா நம்ம ஜாங்குக்கு தெரியும், நம்ம ஊ வந்து ஜேகே ரொம்ப வருஷமாக லவ் பண்ணிகிட்ருக்கா ஒன் சைடாக, எப்போவுமே வந்து இந்த சாக்லேட்டை கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவாங்களாம் வேலண்டைன்ஸ் டேக்கு, ஆனால் ஒரு வாடி கூட சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்தது இல்லைங்களா. அது எல்லாத்தையுமே சொன்னோடனே இவளுக்கு அழுகையாக வந்துச்சு, போய் தொலைது போ, எல்லா வருஷமே தான் நான் ஃபெயிலர் ஆகிட்டே இருக்கேன், இந்த வருஷம் மட்டும் என்ன ஸ்பெஷலு, எப்போ போல எனக்கு தோல்வி தான் சொல்லி அந்த சாக்லேட் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி அந்த ஹார்ட்டே இல்லாத அந்த ஜேகேக்கு இந்த ஹார்ட் ஷேப்பில் சாக்லேட் வேணும் தான் பாரு, இதெல்லாம் ஏன் தப்பு அப்படின்னு சொல்லி வாயில் போட்டு அபோபோன்னு அமுக்குறா பாருங்க. அதை பார்க்க பார்க்க நம்ம ஜாங்குக்கு வந்து அப்படியே கஷ்டமாக இருக்குது, ஐயோ என் ஆள் என் கண்ணு முன்னாடியே வேறு ஒருத்தரை நினச்சி அழுகுறாடே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஃபீல் பண்ணிகிட்ருக்கான் இவன் இங்கே. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஜேகே வந்துட்டு அந்த வீட்டுக்கிட்ட வந்துட்டு ஏ மெசேஜ் பண்ணுறான் ஃபோனில், நீ வீட்டுக்கு வந்துட்டியா, எங்கே இருக்க, என்ன பண்ணுற சொல்லி மெசேஜ் பண்ணினே இருக்கப்போ அந்த மொட்டையும் சொட்டையும் கரெக்டாக வந்துட்டானுங்க. ஏன்பா தம்பி நீ அந்த வீட்டில் இருக்க, ஆமாம் ஆமாம் நான் தான் இங்கே இருக்கிறேன், இல்லையே இதுக்கு முன்னாடி இங்கே ஒரு பொண்ணு இருந்தாலே, ஆமாம் சார் பொண்ணு இருந்தால் அவள் காலி பண்ணிட்டு போயிட்டா, அதுக்கப்புறம் நான் இப்போ இங்கே வாடகைக்கு வந்திருக்கேன், உங்களுக்கு டவுட்டு நான் இங்கே போய் இங்கே இருக்க ஹவுஸ் ஓனர் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுறான். இங்கே ஆளுங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணுறதுக்குள்ளவே அந்த மொட்டையும் சொட்டையும் வந்து கண்டுபிடிச்சிச்சுங்க. டேய் நீ தானே அன்னைக்கு மோட்டர் பைக்கில் அவளை கூட்டின்னு போனது அப்படின்னு சொல்லி பேசும்போதே நம்ம ஜேகே வந்து சைடில் பார்க்குறான் பாருங்க. அப்போ தான் நம்மளுடைய சூஹா வந்து வீட்டுக்கு வந்துட்டு இருக்காளே, சூஹாவை இவங்க பார்த்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவன் தான் வந்து அந்த தப்பு பண்ண மாதிரி தப்ப தப்ப தப்பன்னு ஓட ஆரம்பிச்சிட்டானா. ஓடனோடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அவனை தானே துரத்திட்டு போவாங்க. ஸோ அந்த ரவுடிங் வந்து சூஹா வரத்தை நோட் பண்ணலை, பின்னாடியே வந்து துரத்திட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் வந்து தனியாக வரலங்க, கூட நம்ம சாமும் வரான்.
அவள் சாம் கூட அந்த பக்கம் வந்துட்டு இருக்கப்போ இந்த பக்கம் ஓடினவன் வந்து முட்டுச்சந்தில் மாட்டிக்கினான் போல, மொட்டை போட்டு செம்ம பொலம் பிளக்கிறான். ஏய் சொல்கிறா, அந்த பொண்ணு உனக்கு நல்லா தெரியல, எங்கே போனா அவள் சொல்லுடா சொல்லுடா அப்படின்னு சொல்லி அடிக்கிறானா. ஆனால் நம்ம ஜேகே வந்து வாயவே திறக்கலங்க, எனக்கு அவள் எங்கே போனான்னு தெரியவே தெரியாது, தெரிஞ்சாலும் நான் சொல்ல மாட்டேன், உனக்கு என்ன ரெண்டு அடி எக்ஸ்ட்ரா கூட என்ன அடிச்சுக்கோன்னு சொல்லி பயங்கரமாக அடி வாங்கிட்டு இருக்கான் இவன் இந்த பக்கமாக. ஸோ வீட்டுக்கிட்ட நம்ம சாம் வந்த உடனே நம்ம சுகா கிட்டே வந்து சொல்கிறான், எனக்கு வந்து நீங்கள் தனியாக தங்கத்தேனோ எனக்கு சேஃப்னு தோணலை, நீ ஏன் எங்கள் கூடவே வந்துடக்கூடாதுன்னு சொல்லி கேட்குறானா. ஏ இல்லைப்பா இல்லைப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்கா. இந்த பக்கமாக நம்ம ஜேகே பயங்கரமாக அடி வாங்கி ரத்தத்தோட எப்படியோ ஒன்று விட்டுட்டு போயிட்டானுங்களே சொல்லி அப்படியே தட்டு தடுமாறி வீட்டுக்கிட்ட வர்றப்போ தூரந்தே அவளுக்கு தெரியுது நம்ம சுகா நிற்கிறது. அப்பாடா இவளுக்கு ஒன்றா அவள் இவன் நல்லபடியாக தான் இருக்கான்னு சொல்லிட்டு அப்படியே முன்னாடி வந்து பார்த்தா சாம் வர நிற்கிறானா. சாம் நிற்கிறத பார்த்துட்டே நிற்கிறப்போ அவன் பாருங்க போகிற சுகாவை இழுத்து வச்சு கட்டி பிடிக்கிறானா. கட்டி பிடிக்கிறத பார்த்தோன்னே இவனுக்கு அவ்வளோதான் மனசே உடஞ்சிச்சு, அப்படியே ஒழிஞ்சிக்கினான் ஒழிஞ்சிக்கினான். அடி பாவி, உனக்காக நான் இங்கே ரத்த கண்ணீர் மாதிரி ரத்தம் வாங்கிட்டு இருக்கேன், வாந்தியாக எடுத்துட்டு இருக்கேன், ஆனால் நீ அவளை கட்டி பிடிச்சிட்டு இருக்கியா, இப்போ நம்ம எதுக்காக இங்கே வந்தோம், அவளுக்கு எதாவது ஆச்சுன்னா நம்மளுக்கு ஏன் துடிக்குது, நம்ம எதுக்காக ப்ராக்டிஸ் ரூமை விட்டுட்டு இவ்வளோ தூரம் ஓடி வந்தோம் இந்த நாளில் இந்த ராத்திரியில் அப்படின்னு சொல்லி மனசு வந்து இன்னும் குழப்பத்திலே இருக்குது. சரியாக கன்க்ளூஷனே வரமாட்டேங்குது அது லவ் அப்படின்ற ஒரு விஷயத்தை. ஸோ அவன் அந்த பக்கம் கட்டி பிடிச்சினே இருக்கான் பார்த்தியா, நான் உன்னை பற்றி ரொம்ப கவலைப்படுறேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஹீரோஸ், இவனும் ஒரு ஹீரோ தான், எல்லாருமே இதில் ஹீரோ தான் நம்ம பசங்க. ஸோ இந்த ரெண்டு ஹீரோஸும் ஒவ்வொரு பக்கம் இருக்கத்தோடு தான் இன்னைக்கான எபிசோடே இங்கேயும் முடிச்சிட்டாங்க. இந்த பக்கம் ஜே கே செல்லக்குட்டி ரத்த வெள்ளத்தில் இருக்குது, அந்த பக்கம் நம்ம சாம் காதல் வெள்ளத்தில் இருக்காப்புல. என்ன நடக்க போதோ ஏது நடக்க போதோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். பை பை, see you all.